ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பிரிமிட் சார்ட் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட் பிரிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் அவுட் எடுத்துட்டீங்கன்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதில் எந்த பேராமீட்டருக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் பிரிமிட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த ஆறு பேராமீட்டர்ஸ்ல இவங்க எந்த எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நம்ம கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இது நம்ம ஆறாவது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆறாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரெப் டெம்போ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பைசப் கர்ல் போடுறீங்கன்னா, அந்த பைசப் கர்ல் வந்து கான்சென்ட்ரிக் ஈசென்ட்ரிக் மூணு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பைசப் வந்து நீங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கும் அதுமாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் டெம்போ. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ரெப் டெம்போவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அவங்க எல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் மொத்தமே வெயிட்டை மூவ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட்டுக்கும் ஈசென்ட்ரிக் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் செகண்ட் கொடுத்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அஞ்சாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் இன்டர்வல். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்மில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் முடிச்சுட்டு இன்னொரு செட்டுக்கு வந்து அந்த ரெஸ்ட் இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து ரெஸ்ட் இன்டர்வல் கொடுக்கும்போது தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். ரெஸ்ட் இன்டர்வல் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு நீங்கள் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் இன்டர்வல் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் நல்ல இன்வால்மெண்ட்டோட அந்த அந்த வெயிட்டை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஐசோலேஷன் ஒர்க் அவுட்டுக்கு உங்கள் ரெஸ்ட் இன்டர்வல் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரை நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ உங்கள் ரெஸ்ட் இன்டர்வல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ரெஸ்ட் இன்டர்வல் இருக்கணும். அதாவது நீங்கள் காம்பவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் இன்டர்வலும், ஐசோலேஷன் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் இன்டர்வல் இருக்கும்போது தான் உங்கள் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். நாலாவது பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் செலெக்ஷன். இதே உங்கள் எக்ஸசைஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோல் பொறுத்து, உங்கள் பயோ மெக்கானிக்ஸ் பொறுத்து, அதுக்கப்புறம் உங்கள் வீக் பாயிண்ட்ஸ் பொறுத்தும் உங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கோல் வந்து பவர் லிஃப்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து மேஜராக காம்பவுண்ட் ஒர்க் அவுட் தான் நீங்கள் அதிகமாக பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து உங்கள் கோல் வந்து பாடி பில்டிங்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஐசோலேஷன் இது ரெண்டு சேர்த்து பண்ணும்போது தான் உங்களோட கோல் வந்து நல்லாயிருக்கும். மூணாவது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோ மெக்கானிக்ஸ். இந்த பயோ மெக்கானிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி ஃப்ரேம் வந்து ஒருத்தர் ஃப்ரேம் மாதிரி இன்னொருத்தர் ஃப்ரேம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து பார்க்காம உங்கள் ஃப்ரேமுக்கு என்ன ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூணாவது என்ன சொன்னா, வீக் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு மசில் பண்ணது வீக்காக இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வீக்காக இருக்கும், ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொருத்தான் ஷோல்டர் நல்லா இருக்கும், ஆனால் பைட்டாக வீக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் மற்ற ஒர்க் அவுட்டுக்கு கொடுக்குற எஃபர்ட்டை விட அந்த வீக் பாயிண்ட் நீங்கள் அதிகமான ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸசைஸ் செலக்ஷன் சொல்லுவோம். மூணாவது பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ் ஓவர்லோட். ப்ராக்ரஸ் ஓவர்லோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக் பை வீக் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில் உங்கள் மசிலுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறத நம்ம ப்ராக்ரஸ் ஓவர்லோட்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோட் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீக்லேருந்து இன்னொரு வீக் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில் நீங்கள் லிஃப்ட் பண்ணுற வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பண்ணுற செட்ஸை இன்னொரு இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை வைஸ் நீங்கள் பண்ணுற ரெப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணுறதுக்குன்னா நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்க் போடுறோம், அந்த லிங்கை பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி. இல்லை வால்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இன்டூ ரெப் இன்டூ செட்ஸ். ஸோ இதை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். இந்த வால்யூமை நீங்கள் வந்து வீக் பை வீக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இன்டென்சிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் இன்டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரால் வந்து 20 kgல பார்த்தீங்கன்னா 8 reps போட முடியும். ஆனால் அவர் வந்து அந்த செட்டை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக 10 kg 8 reps போட்டு முடிச்சுவார். ஸோ இந்த 10 kg 8 reps போகிறத நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா, லோ இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த 20 kgல 8 reps போகிறது ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் கெப்பாசிட்டிலேருந்து அவர் வந்து அது கீழே வந்து அவர் செட்ஸோ கிளாஸ் போடும்போது அவர் ரிசல்ட் வந்து அந்த இடத்துல ரொம்ப பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி போடாமல் மீடியம் டு ஹை இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்னன்னா, ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசிலில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஒரு வாரத்து ஒரு மசில் எத்தனை ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேருந்து மூணு வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்கள் மசிலில் நல்லா ப்ராக்ரஸ் இருக்கும், உங்கள் ரிசல்ட்டும் அங்கே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி பற்றி டீட்டெயில்டாக ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் போகிறோம், அதை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. நாங்கள் முன்னாடி சொன்ன அஞ்சு பேராமீட்டருமே நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு அதில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா அந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான ப்ரோஜனமே இல்லாமல் போயிடும். இப்போது பாடி பில்டிங்காக இருக்கட்டும், பவர் லிஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம்
மாதம் ரெண்டு மாதம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது எதுவுமே நீங்கள் ப்ராப்பராக வருஷக்கணக்கில் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு மாதம் ஜிம்முக்கு போயிட்டு நடுவில் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு ஜிம்முக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பெருசாக எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் திருப்பியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிம்முன்றது எப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அது ரெகுலராக, அதாவது நம்ம எப்படி சாப்பிட்றது தூங்குறதுலாம் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்டையும் எக்ஸசைஸும் டயட்டையும் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவது மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் அவுட் பிளான் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ப்ராப்பராக வருஷக்கணக்கிலையோ இல்லை ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியும்னு ஒர்க் அவுட் பிளான் தான் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ வந்து இன்னொருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும், அவரை பார்த்து நீங்கள் அவர் பண்ணுறது தான் நீங்கள் பண்ண எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது, அதில் ரிசல்ட்டும் இருக்காது. உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட்டை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, வால்யூம், மூணாவது ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட், நாலாவது எக்ஸசைஸ் செலெக்ஷன், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டைம் இன்டர்வல், ஆறாவது ரெப் டெம்போ. இந்த ஆர்டரில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஒர்க் அவுட் ப்ரோக்ராமை நீங்கள் டிசைன் பண்ணலாம். இதில் இருந்தால் நீங்கள் ஒர்க் அவுட் பிரிமிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.